ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்பார்க் 4H சொல்யூஷனில் எக்ஸாம்பிள் கனெக்டை டைரக்டாக யூஸ் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்பார்க் செஷன் கிரியேட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற மாதிரி தான் ப்ரீவியஸ் ரெக்கார்டிங் பண்ணது. ஸோ ஸ்பார்க் செஷனை ரிமோட்டை கனெக்ட் பண்ணி நான் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நவ் டிஎஃப் அண்டர்ஸ்கோர் ஃபுட் அப்படின்னு ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறேன். இந்த டேட்டா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா சாம்பிள் டாட் எக்ஸ்எம்எல் டேகை பாயிண்ட் பண்ணுது. இதுதான் அந்த சாம்பிள் டாட் எக்ஸ்எம்எல் டேக். இதில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மெனு இருக்குது, ஃபுட் இருக்குது, நேம்ஸ் இருக்கு, பிரைஸ் டிஸ்கிரிப்ஷன், கேலரிஸ். இந்த இன்ஃபர்மேஷன் தான் மொத்தமா இருக்கு இந்த ஃபுல் எக்ஸ்எம்எல் டேக்ல. இப்போ இதை நான் ரீட் பண்ணி இதுக்குள்ள இருக்கிற ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளா பார்க்கலாம். இப்போ நான் டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன் ஸ்கீமாவை. இந்த டேட்டா ஃப்ரேம் ரீட் பண்ற இந்த சாம்பிள் பாத்தீங்கன்னா ரோட் டேக் பாயிண்ட் பண்ணிருக்கேன். ரோட் டேக் வந்து ஃபுட்னு கொடுத்துருக்கேன், அதுக்கான ரெஃபரன்ஸ் தான் இங்க பாக்குறேன். இப்போ இந்த ஃபுட்டுக்குள்ள இருக்கிற இந்த நாலு இன்ஃபர்மேஷனுமே ஐ கேன் எக்ஸ்ட்ராக்ட். நவ் லெட்ஸ் ரன் அண்ட் சி தி அவுட்புட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கேலரிஸ், டிஸ்கிரிப்ஷன், நேம் அண்ட் ப்ரைஸ் இந்த நாலு டேக்குமே இந்த ரோ டேக் ஃபுட்குள்ளே இருக்கிறத என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் நான் டேட்டாவை ரீட் பண்ண முடியும். சாம்பிள் அவுட்புட் இப்போ பார்க்கலாம். ஸோ டேட்டா ஃப்ரேமு டாட் ஷோன்னு கொடுத்து நான் அவுட்புட் பார்க்க நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சாம்பிள் கேலரிஸ், டிஸ்கிரிப்ஷன், நேம் அண்ட் ப்ரைஸ் வேல்யூஸ் எல்லாமே ப்ராப்பராக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு இந்த எக்ஸாம்பிள் டேக்ல இருந்து. ஓகே, ஒன் மோர் எக்ஸாம்பிள் இன்னொன்று பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸாம்பிள் நான் ரீட் பண்ணுறேன். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த ப்ரைஸ் வேல்யூஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ ரோட் டேக் அஸ் அ ப்ரைஸ் நான் பாஸ் பண்ணிட்டு இந்த டேட்டாவை மட்டும் நான் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறேன். இப்போ இதில் அவுட்புட் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரைஸோட ரெஃபரன்சஸ் மட்டும் தனியாக என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்எம்எல் கனெக்டர் டைரக்டா ஸ்பார்க் 4X வெர்ஷன்ல யூஸ் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட் இந்த எக்ஸாம்பிள். வேற ஒரு எக்ஸாம்பிள்ல இன்னொரு டீட்டெயிலான ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். Thank you all.